ஏய் ஏய் என்ன பண்ற நீ பிரெக்னண்டா இருக்கல இதெல்லாம் செய்யாத போ போய் சமையல் கட்ட செட் பண்ணு போ பரவாயில்லைனா நான் சொன்னா கேளு போ வெயிட்லாம் அது தூக்காத மச்சான் வீட்ல இருந்து கொஞ்சம் பாத்து கூட ஏன் நீ எங்கடா போற மச்சான் அப்பா ஃபைல திருடிட்டாருன்னு ஆபீஸ்ல என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்கல கையில இருக்கிற காசு தீரதுக்குள்ள ஏதாவது ஒரு வேலைய தேடிக்கணும் மச்சான் ஏ அதுக்காக இன்னிக்கே வர போறோம் இன்னிக்கே ஆரம்பிச்சாதான்டா முடியும் ஏ மச்சான் மச்சான் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு வீட்ல இன்னைக்கு அதுக்குள்ள சமைக்க முடியாது நீ உங்க வீட்ல இருந்து யமுனாக்கு அம்மாக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தீனா ஏ அதெல்லாம் ஆல்ரெடி எங்க அம்மா பேக் பண்ணிட்டாங்கடா நான் பாத்துக்கறேன் விடு தேங்க்ஸ் மச்சான் ப்ரொஃபைல் எல்லாம் இம்ப்ரெசிவா தான் இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஆபீஸ்ல இருந்து ஏன் நின்னுட்டீங்க சாப்பிடல அம்மா எல்லா தப்பசிக்கல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் பத்தி ஏதாவது இல்லப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா சரி थैंक यू சார் ஆ சரி சரி எங்க அப்பா விஷயம் ஐயோ நான் இதெல்லாம் இன்வால்வ் இல்லப்பா அத பத்தியே எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா சரி சார் थैंक यू குடிச்சிருக்கீங்களா ஆம் மன்னிச்சுக்கம்மா நீ என்ன மன்னிச்சுக்கம்மா என்னால் முடியல அதான் இதான் நம்ம வீடாம்மா இதான் நம்ம வாழ்க்கையா இப்படி தான் நம்ம இருக்க போகிறோமா இதுக்கு முன்னாடி ஒன்றும் நம்ம பெரிய இதுவாக இருந்தோம் நான் சொல்ல ஆனால் கரெக்டாக இருந்தோம்ல என்னால் உங்கள் ரெண்டு பேரையும் நல்லாவே பார்த்துக்க முடியலப்பா என்னால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையே மன்னிச்சுக்குமா அம்மா நீ என்ன மன்னிச்சுக்குமா மன்னிச்சுங்க அம்மா அப்பா பற்றி யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்கம்மா யார் யார்ட்டையோ கேட்டோம்மா யாருக்குமே எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்கம்மா மனசு கேட்கல குடிச்சிட்டேன் உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என் பேரு தமிழ் எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்பா நான் கொஞ்சம் பியர்லாம் அடிக்கிறேன் அடிக்கடி அடிக்கிறியா இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த மாதிரி அடிக்கடி அடிக்காமல் இருந்தால் சரி இந்த மாதிரி கண்ட கருமத்தெல்லாம் பார்த்து கெட்டு குட்டி சவரா போகிறீங்களடா எவ்வளோ தைரியமாக இருந்தால் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டாடுவீங்க போங்க எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ போய் அங்கேயே கொடுங்க சாரிடா என்னால் தான் உர்ரா இவர் இதெல்லாம் பார்க்காதே வந்துட்டாரா எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கற்றுக்கணும் மச்சான் ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா வா வா கேட்டுருப்போது மச்சான் இப்போ இதுலேயே 3D வந்திருக்கான்டா ஏ மச்சான் சீக்கிரம்டா ஷோ ஸ்டார்ட் ஆகிடும் என் அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமானவங்க ரெண்டு பேர் என்ன பேசுற இத்தனை நாள் திட்டி இருக்கேன் அடிச்சிருக்கேன் இப்ப வேலை கிடைச்ச உடனே பாசமா பேசினா சீ நம்ம அப்பா காசுக்காக நடிக்கிறான்னு நினைக்க மாட்டான் எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே உன்னால் தானே நானே என்ன பொண்ணு மச்சான் அனிதா எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்டா ஏய் உனக்கு அது இதுன்னு ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்காடா எனக்கு எது வந்தாலும் ஓகே மச்சான் நீ காஜில் பேசுகிற மச்சான் நான் லவ் பற்றி பேசுகிறேன் நம்ம லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்து நம்மளை திருத்தி மாற்றி
அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். அப்ப ஃபிகர் வந்தா மாறிடுவேன்ற. அதெல்லாம் வெக்கமே இல்ல மாறுவோம் மச்சான். தெரிது தெரிது. நீ தான் கால் நிலைக்கிற. ஒரு அனிதாவா இருக்குதா? ஃபுல்லா கதிராவே சுத்தி நிக்கறானுங்க. மச்சான் டிவி போடுறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட போகுதுடா. மா என்ன குடி. என்னமா நொன்ற? இருக்கும்போது இடுப்பு பிடிச்சிச்சு. அப்படி என்ன ஆண்டி பேருக்கு போட? அந்த பக்கம் வர வர எங்களோட நீங்க தான் அதிகமா கெட்ட வார்த்தை பேசுறீங்க ஆண்டி. டேய் தமிழ, இன்னைக்கு அப்பாவுக்கு நட்சத்திர பிறந்த நாள், கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவோம். என்னால முடியல, நீ போய் பண்ணிட்டு வாய. ஐயா கோயிலுக்கா? சான்ஸே இல்ல, என்னால முடியாது. இமேஜ் என்ன வருது? கோயிலுக்கு போறதுல என்னடா இமேஜ் குறைச்சல? விளையாடாதமா, சான்ஸே இல்லமா. எவ்வளவு பசங்க நானே பழம் பழம் கலாச்சிருக்கேன் தெரியுமா? முடியாம தானடா கேக்குறேன். மேட்ச் பாக்கணுமா? சரி போறேன். மூஞ்சடி வச்சுக்காத, டிராமா பண்ணாத. எனக்கு வட சுண்டல் 10 ரூபா கூட, அப்பதான் போவேன். ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாதீரு. இப்ப மட்டும் ஒழுங்கா நடக்கற. சரி மச்சான் வரேன். டேய் எங்கடா போற? கோயிலுக்கு எல்லாம் சான்ஸ் இல்ல. பை, ஹேவ் ஃபன் டா. டேய் டேய் நானும் பை மச்சான். நீ எங்கடா போற? அவன் ஃபண்டுக்கு கம்பெனி. சரி சரி வரேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஆனா ஒரு நாளைக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப பாத்துக்கலாம் மச்சான். நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்ல மச்சான். உனக்கு? சீ, தூ. பரவாயில்ல மச்சான், இந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான ஃபிகர்ஸ்லாம் வராங்க. இருக்கலாம், ஆனால் நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யாரா? அது அவ தான் என் ஹீரோயின். ஹே, அது ரேவதி எங்கள் காலனில் தான்டா இருக்கா? தெரியண்டா, நான் எதுக்கு அடிக்கடி உங்கள் காலனிக்கு வரேன்? ஒன்று பார்க்கவா? அடப்பாவி. ஹே, அது கொடுக்காது மச்சான், யார்ட்டையும் சரியாக கூட பேசாது, பயங்கர அரகண்ட்டு. அப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் லெவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அது யாரு? பின்னாடி பாரு. அப்ப நான் முதல்ல பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டா? என்னோட செவன் ஜி ரெயின்போ காலனி அனிதானே கிடைச்சிட்டாரா? மச்சா உனக்கே தெரியல நீ காமெடி தானு. அங்க பாரு, அங்க பாரு, அந்த பொண்ணு கிடைச்ச உடனே தெரியண்டா யார் காமெடி என்ன. மச்சா வரடா, எப்படி இருக்கா? எனக்கு என்னவோ இவன் சிங்கிளா இருப்பான்லாம் தோணல மச்சான். இந்நேரத்துக்கு அவனா ஒருத்த சத்தியமா காலில் வந்தா தூக்கி இருக்க மாட்டான். மச்சான் நீ என்னோட பர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. எனக்கு என்னமோ இவன் நார்மல் ஃபிகரா தான் தெரியறா. அவளை இன்னும் யாரும் தூக்கலன்னு எவ்வளவு மனசு சொல்லிச்சு. மச்சா வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சா. டேய் டேய் கிளம்புறேன் மச்சா. வர வர நான் என்ன சொன்னாலும் காமெடின்ற. மச்சா பச்சை உனக்கு, ஆரஞ்சு எனக்கு. பா எவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டோம்ல. இந்த விஷயம் அரவிந்துக்கு தெரிய வேணாம். என்ன, அவன் நம்ம ரெண்டு பேரையும் விட பர்சனாலிட்டியான ஆளு. ம், அவங்க வீட்டுல போற? கோயிலுக்குமா? கோயிலுக்கா? கேட்டால போக மாட்டானே. எங்க போற? ஃபேன்சி ஸ்டோர். எதுக்கு? இங்க் பாட்டில் வாங்க. நானும் வரேன். தேவையில்ல. நைட் ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன். அந்த ரேவதி எனக்கு ஓகே, அந்த வெள்ளைக்கறி நீயே வச்சுக்கோ. இப்ப சொல்லு எங்க போற. மச்சான் கோயிலுக்கு போற, நீ வரல? மச்சான் எந்த நம்பிக்கையில் அவன் இன்றைக்கும் இதே டைமுக்கு கோயிலுக்கு வருவான் நீ நம்பி வந்த? அந்த ரேவதி இந்த டைமுக்கு தான் டெய்லி கோயிலுக்கு வரும். ஜஸ்ட் சிம்பிள் மேத். ஆ, மேக்ஸ் இங்கே போடு. நீ டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும், பக்குன்னு மனசு தானா அடிக்குமே. நீ பச்சுன்னு ஒன்று இச்சுன்னு கொடுத்தா நச்சுன்னு நரம்பு தானா துடிக்குமே. பட்டுன்னு திரும்பி பார்த்தா நான் டப்புன்னு ஆஃப் ஆவேன். நீ சட்டுன்னு உரசி போனா நான் டக்குன்னு ஃபியூஸ் ஆவேன். நீ பொத்துன்னு விழுந்தா கப்புன்னு குடிப்பேன். மப்புல காலு காத்தில் நீ ஆட்டு. நீ ஜல்லுன்னு நடந்து ஜில்லுன்னு போனா ஜிப்புன்னு எனக்கு ஷாக்கு அடிக்குமே. ஏய் எங்கடா போறீங்க? கோயிலுக்கு மச்சான். டேய் குமரா வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்ல. அது ஒண்ணு இல்லடா, நம்ம செந்தில் குமார்ல அவங்கிட்ட பேட் கொடுத்திருந்தேன், அதை வாங்கிட்டு வரதுக்காக போறேன். சரி அப்படியா? அம்மா மாவு கொடுத்துட்டாங்க, அத்தைட்டு கொடுத்துட்டு வந்துரு. டேய் மச்சான் மச்சான், இது என்ன மூணு பேர் சேர விளையாடா? நாங்க ரெண்டு பேர் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ போய் தோசை சுட்டுட்டு. ஓகே மச்சான், பாய்டா பாய். நல்லா வர சுடு.
ஏமாச்சா கழட்டி விடுறதுன்னு பெரிய வார்த்தலாம் பேசுற அவன் எல்லாத்தையும் போய் அவங்க அம்மாட்ட அப்படியே சொல்லுவான்டா அவங்க அம்மா போய் எங்க அம்மாட்ட சொல்லி எங்க அம்மா எங்க அப்பாட்ட போய் சொல்லி எங்க அப்பா என்ன கூப்பிட்டு கேட்டு எதுக்கு சாப்பிடும்போது சாப்பாட்டுல கவனம் இருக்கணும் ஏம்பா தமிழ் தினமும் கோயிலுக்கு போறியாமே உங்க அம்மா சொல்றாங்க ஆபீஸ்க்கு ஸ்கூட்டர்ல போயிட்டு பஸ்ல வந்துட்டமா என்ன நீங்க சரியான ஆள் தான் போங்க ஏன் பாடி பண்ற ஒரு டாக்டர் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிற வர வரனுக்கு மருந்து அதிகமாயிடுச்சு டேய் நீ அரவிந்த கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்துருங்களா ஐயா நான் படிக்கணும் ஒரு ஹாஃப் அன் அவர் தானே ஆக போகுது பிளீஸ் போயிட்டு வாப்பா காண்டாவத மச்சா உங்ககிட்ட ஒண்ணும் மறைக்கணும்லாம் இல்லடா சரி நான் உண்மையை சொல்லிடுறேன் அன்னைக்கு அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கோயிலுக்கு அமைச்சாங்களா மச்சா போன இடத்துல ஒரு மாற்றம் ஒரு நிம்மதி ஒரு அமைதி எனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிறந்துச்சு ஒரு ஒரு ஒளிவட்டம் டெய்லி கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு மச்சான் நீ உங்ககிட்ட சொன்னாலும் கலாய்ப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அதான் மச்சா 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 அப்பா ஆஃபீஸ் அப்பா ஆஃபீஸ் ஏன் மச்சான் விட்ற நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வரணும் அப்போ பார்த்துக்கிறேன் இருந்தாலும் நீ நம்புற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம் மூடு அவனும் பெருசாக கோச்சிக்க மாட்டான் சரி மச்சான் நீ எத்தனை நாளைக்கு தான் அவளை பார்த்துட்டே இருக்க போகிற போய் எப்போ பேசுவேன் அது அவன் என் ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபிகரா அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு மச்சான் ஒரு வாட்டி போய் பேசுறதுக்கு என்னமோ இவ்வளோ யோசிக்கிற நீ அவளும் பொண்ணு தானடா அதுக்கு என்னவோ நீ மச்சான் இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஒழுங்காக கவனிச்சாதான் பெரிய மேட்டரில் மொக்க வாங்காமல் இருக்க முடியும் டேய் என்னடா கிளாஸில் காணோம் ஆ கோயிலுக்கு போயிருந்தேன்டா ஐயோ சமகலாய் மச்சான் இல்லை மச்சான் ஒரு நிம்மதி அமைதி வெளிச்சம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அதான் டேய் அப்பா சாமி இனிமேல் நான் கோயிலுக்கே போலடா ஃப்ரீயாக விட்றா ஏன் மச்சான் மோட்சம் கிடச்சிருச்சா டேய் சரி விட்றா நம்ம மொட்டை மலையில் போய் பீர் அடிப்போம் இல்லைடா படத்துக்கு போகிறேண்டா யாரோட அதான் கோகுலு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் அந்த உமரா மூஞ்சிக்காரன் கூடலாம் ஏன்டா நீ போற டேய் கோயிலுக்கு அங்கே ஒரு பொண்ணு ஏய் சிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கூப்பிட்டான் போயிட்டு வரேன் அதான் சரி வரேன் பாய்டா பாய் மச்சி அவன் வேணே பண்ணுற மச்சான் விடுறா நம்ம என்ன யோகியம்மா நம்ம அவனை கழட்டி விட்டு தானே சுற்றணும் உனக்கு இருந்தாலும் அவன் மேலே ரொம்ப தான்டா பாசம் அவனுக்கு என்னமோ அவன் மேலே பெரிய அஃபெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல டேய் ட்ரௌசர் வாயா நான் என் ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பனாக காட்டிக்குவேன் அவன் காட்டிக்க மாட்டான் அவ்வளோதான் அதுக்காக நீ லூஸ் மாதிரிலாம் பேசாத மச்சான் 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 என்னடா அந்த வெள்ளைக்காரிடா போமச்சான் போய் பேசு செம சான்ஸ் வேணாண்டா மச்சான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கவனிச்சாதாண்டா பெரிய விஷயத்துல மொக்க வாங்காம இருக்க முடியும் நீ போய் அவகிட்ட பேர் என்னன்னு கேளு ஒன்னும் பேர சொல்லுவா இல்ல மாட்டேன்னு சொல்லுவா வேற என்ன சொல்லுவா போ போய் பேசு பேசு போ ஹாய் நம்ம அடிக்கடி கோயிலில் பார்த்துருக்கோம் பேர் என்ன நேம் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியுமா எத்தனை பேர் வந்து பேசுவாங்கன்னு தெரியுமா எத்தனை பேர் நம்பர் கேட்பாங்கன்னு தெரியுமா இஃப் ஐ வில் கிவ் மை நம்பர் டு எவ்ரி ஒன் வாட் இஸ் தட் மேக் மீ ரெண்டமாக வந்து பேர் கேட்குறீங்க அவன் உன் ஃப்ரெண்டு தானே போய் பேசுடான்னு அவன் தானே உனக்கு தைரியம் சொல்லி அனுப்புனா ப்ளீஸ் கோ அது என்ன சொன்ன ஒன்று பேரை சொல்லுவா இல்லை முடியாதுன்னு சொல்லுவா வேற என்ன சொல்ற போறா அதானே அதை தவிர அவ எல்லாமே சொன்னாடா முட்டா சரி சரி விடு மச்சான் அவ ரொம்ப திமிர் பிடிச்சி விளாக்குறா செட் ஆகாது அதனாலதான் மச்சான் நானே எவ்வளோ வேணான்ட்டேன் மச்சா வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சா ஏய் அங்கே பாரு இந்த வெள்ளக்காரி இங்கே என்ன பண்ணுறா அந்த ரேவதியை பார்க்க வந்திருப்பா மச்சான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அவ ரொம்ப பேசுறா மச்சான் நமக்கு எதுக்கு இதெல்லாம் ஐயோ டீசன்டா சொன்னா புரியாது இப்போ நான் தான் அழகா இருக்கற மச்சான் அதுக்காக எல்லா பொண்ணும் என்ன ஃபாலோ பண்ணுது ஃபோன் நம்பர் கேக்குதுன்னு திமிராவா பேசுறேன் ஏய் வாட் ஹேப்பன் மச்சி என்னாச்சு இல்ல மச்சான் சீரியஸா பேசுனியா பயங்கர காமெடி ஆச்சு எனக்கு ஓ டேய் ஹே வாட்ஸ் ராங் வித் யூ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற ஆர் யூ மேட் ஹே இருடி இருடி அன்னைக்கே சொன்னல இந்த வேலை வெச்சுக்காதேன்னு ஆர் யூ ஷேம்ட் ஸ்டாக்கிங் எ கேர்ள்
ஏய் நெக்ஸ்ட் டைம் என்ன ஃபாலோ பண்ணினா போலீஸ் ட்டு போவேன் டோன்ட் ஃபாலோ மீ ஏய் இவனோ இந்த காலனி தான் ஹெச் بلاக் நான் இதுவரைக்கும் யாரையும் ஃபாலோ பண்ணது கிடையாது உன்னை ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சதும் கிடையாது ஆனா நீ ஃபாலோ ஃபாலோ இத்தனை வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் உன்னை ஃபாலோ பண்ணனும்னு தோணுது நான் ஃபாலோ பண்ண போறேன் நாலு வாட்டி கோயில்ல பார்த்தேன் பேர் என்னன்னு கேட்டேன் அதோட எப்படி டீசன்ட்டா நடந்து முடியும் நீ என்னவோ அதுக்கு எவ்வளவு பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க தெரியுமா ஊர் என்ன தெரியுமா பேர் என்ன தெரியுமா ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க எவ்வளவு திமிரு ஆனா இவ்வளவு அழகா இருக்கிற பொண்ணு அவ்வளவு திமிரா இருக்கலாம் தப்பில்ல பாமச்சா எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்சுரா ப்ளீஸ் ரா மச்சா ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே ரெடி டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும் பக்குன்னு மனசு தானா அடிக்குமே நீ பச்சுன்னு ஒண்ணு இச்சுன்னு கொடுத்தா நச்சுன்னு நரம்பு தானா துடிக்குமே மச்சான் பாக்குறலாம் பாரு பாக்குறலாம் பாரு பாக்குறேன் பாரு இதுக்கு நீ அவன் கூடிய பைக்ல வந்திருக்கலாம் ஓகே ஹே லெட்ஸ் கோ ஹே ஸ்டாப் இஸ் தட் ஓகே வி கேன் கோ ரைட் செரு போட்டு உள்ள போக கூடாது அப்ப கழட்டி விட்டு போய்லாம் மச்சான் பாத்துங்க ஓ ஷூ தா அலௌட் ஹலோ இந்த காசை கொடுத்து கரெக்ட் பண்ற வேலை எல்லாம் எங்கிட்ட வேணாம் அக்கௌண்ட்டை ஒழுங்கா வச்சுக்க சொல்லுங்க போய் ஆடிட்டரை பார்க்க சொல்லுங்க இந்த ஆபீசரை கரெக்ட் பண்ணலாம் நினைக்க வேண்டியது இல்ல புரியுதா டேய் 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 எங்க நீங்க பாட்டு வரீங்க நீங்க பாட்டு போறீங்க எங்க போற நீ எங்க போற நான் கேக்குறேனா இல்ல கேக்குறனா இல்ல நீ மட்டும் என்ன கேக்குற பட போலாம் செம லாஜிக் மச்சான் ஹலோ இனிமே என்ன கேட்காதப்பா எப்படி மச்சான் உங்க அப்பா இவ்வளவு தைரியமா எதிர்த்து பேசுற டேய் அவர் வயசுல அவருக்கு வெளியே 1000 வேலை இருக்கும்டா அதே மாதிரிதான் நம்ம வயசுல நமக்கு வெளியே 1000 வேலை இருக்கும் நம்ம எதுவும் தப்பு பண்ணாத வரைக்கும் அவங்க விஷயத்துல நம்ம தள்ளிட கூடாது நம்ம விஷயத்துல அவங்க தள்ளிட கூடாது ஆஹா எங்க அப்பா தப்பா நினைச்சு மாட்டார் மச்சான் உனக்கு நல்ல அப்பா மச்சான் ஆனா மரியாதை கொஞ்சம் ஜாஸ்தி அன்னைக்கு ஒரு நாள் என்ன முஸ்தபா முஸ்தபானே கூப்பிட்டு நானும் சரி போன்னு விட்டேன் என்ன பண்றது மச்சான் எத்தனையோ வாடி டாக்டர் பார்க்க சொல்லிட்டேன் கேட்கவே மாட்டேங்கிறாரு இதுல கவர்மெண்ட் ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேற வேலை செய்யறாரு மேலங்க ஏய் எங்கடா அவங்க ஏய் அவங்க எங்கயா இருக்கட்டும்டா அட்லீஸ்ட் ஒரு பீராவது வாங்கிடுறா சும்மா இருக்கிறது காண்டா இருக்குது மச்சான் 600 வச்சுக்கிறேன்டா ஆளுக்கு 6 பேரு இன்னைக்கு சும்மா தெரிக்க போறோம் புரியுதா எதுக்கு ஒரு மெனு கார்டை பாத்துருவோம் யா ஆர் யூ கரெக்ட் ஹலோ மெனு கார்டு இவ்வளவு பணத்தை எப்படி மச்சான் செலவு பண்ண போறோம் என்ன மச்சான் கடுப்புல இருக்க இவளுங்க நம்மள தான் பாக்குற மாதிரி இருக்குது ஆனா பார்க்காத மாதிரி இருக்குது எப்படி இவளுக்கு இதை பண்றாளேன்னு தெரியலையே இவன் யாரா அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறான் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் சி இவட அமெரிக்க மாப்ல ஹலோ லுக் யூ ஏன் என் ஃப்ரெண்டே பார்த்துட்டு இருக்க ஏய் யார் மேல கை வைக்கிற நீ தான் சும்மா போறே நான் தான போறேன் உனக்கு எல்லாம் சண்டை கோர உனக்கு எல்லாம் ஃப்ரெண்டுகாக சண்டை கோர எனக்கு அவ்வளவு தூரம் ஏய் யார் மேல பெரிய
Your friends are cheap locals. Hey, who is cheap? I'm going to get two beers. I'm going to get a beer cheap. Vachakkan, come here. Why are you following me? If you follow me, what are you doing? What are you doing? Are you doing this? Of course. Ama. But if you are doing this, you can't do it. மச்சான் பீர் எடுறா. எப்படி மச்சான், முன்னாடியே இப்படிலாம் பேசணும்னு யோசிச்சுட்டு வருவியா? பீரை குடுறா மச்சான். என் பீரை அந்த ரிச்சி பாய் தள்ளி விட்டு போயிட்டான், நான் உன் பீர் எடுத்துக்கிட்டுமா மச்சான்? இல்லடா இந்த கா உன் எடுத்துக்கிட்டுமா? டேய் சும்மா மச்சான். இந்த ப்ரோ ஏய் என்னடா அப்படி பண்ற? என்னடா போடா. தேங்க்ஸ். எங்கடா அவங்க? காண மச்சான் வாடா. பீர் வச்சீங்க அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன். டிராப் பண்ணட்டுமா? நம்பலாம், நான் நல்ல பையன், நம்பி வந்தவங்களை கைவிடவே மாட்டேன். அவையறையும் நடந்து போயிடுவான். ஏய் எனக்கு இந்த சீன்ல டைலாகே கிடையாதா? நானும் உன நம்பிதான் வந்தேன். மச்சான் உயிர வாங்காதடா, நல்ல சான்ஸ்டா போடா, போய் அந்த ரேவதி போய் பிக்கப் பண்ற போடா. ஏய் இத முதல்லயே சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தி ஐடியா மச்சான். ஹாய் பா ரேவதி, நான் உன டிராப் பண்றேன். உன் தலையிலயா? ஐயோ இத நான் சொல்லவே இல்லையே. நீ குடிக்க மாட்டியா? பார்ல பார்த்தா வெறும் ஜூஸ் தான் வச்சிருந்த. நோ. ஏ இன்ட்ரஸ்ட் இல்ல. நீ குடிப்பியா? இல்லையே. பியர் குடிப்பியா? லைட்டா குடிப்பேன். என்ன பண்ற? ஐயோ நான் எதுவும் பண்ணல, மேல எதுவும் பட்டுச்சா என்ன? ஐயோ லைஃப்ல என்ன பண்ற? நானா? பிகாம் ஆர்ட்ஸ் காலேஜ் செகண்ட் இயர். நீ? பிடெக் ஆர்கிடெக்சர். பாக்க வெள்ளக்காரி மாதிரி இருக்க, டெய்லி கோயிலுக்கு வர. அப்பா பிரிட்டிஷ், அம்மா பிராமின். அப்பாவால பாதி கல்ச்சர் போயிடுச்சுன்னு அம்மா கோயிலுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவாங்க, அப்புறம் அதுவே பிடிச்சிருச்சு. இனிமேலும் உன் கூட பேசணும்னா டெய்லி கோயிலுக்கு வந்து தான் வெயிட் பண்ணுமா? ஓகே பாய். ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா? ஏண்டா கடைசியில ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியா? டேய் காலங்கத்தால கடுப்பேத்தாத. அதான்டா, பொண்ணுங்கிறது தோசை மாதிரி, பசங்க தோசை கல்லு மாதிரி. உங்களுக்கு எல்லாம் தோசையோட ருசி தான்டா தெரியும், தோசை கல்லோட தியாகம் தெரியாது. இப்ப எதுக்கு இந்த பழமொழி எல்லாம் சொல்ற? அது ரொம்ப நாள் முன்னாடி யோசிச்சு வச்சிட்டேன், கரெக்டான டைமிங்ல சொல்லாமே. டைமிங் நல்லா இல்ல. தமிழ் இங்க வா. நீ இங்க வா. எத்து மச்சான்? ஹேமா 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 ஹேமா, பியர் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்க சொன்னான். பியரா? நேத்து நான் கேட்கும்போது தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டேன்னா? நீ கேட்டதுல இருந்து அவளுக்கு ட்ரை பண்ணனும்னு தோணுதான். அது சரி, கிளப் பப்னு போறதுக்குல மட்டும் அந்த ரிச் பாய்ஸ் பீர் வாங்குறது எடுபடி வேலை செய்யறதுல நாங்களா? ஏய் நான் வாய்னறே. ஏய் நான் வாய்னறே. எத்துடா நான் வாய்னறே. ஏய் அப்புறம் ஏன் பீர் வலையெல்லாம் ஏறாது? என்ன மச்சான் நம்மளோட ஸ்பீடா அடிக்கிறா? சி என்ன இப்படி கசக்குது? ஐயோ 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 ஐயோ, பொக்கிஷத்தை இப்படி வேஸ்ட் பண்ற எருமாடு. என்னடா வெண்ணி நாடை மூர்த்தி மாதிரி பண்றா? என்னடி நம்மள பத்தி யாரா பேசுறா? ஜோக்கே சொல்லாம சிரிக்கிறா. ஆர் யூ ஓகே ஹேமா? என்ன பார்த்தா ஓகே இல்லாத மாதிரி தெரியுதா? ச்சே ச்சே பாய் முரா ஹீரோ ஃப்ரெண்ட். நீ மட்டும் என்ன ஹீரோயினா? நீயும் ஹீரோயின் ஃப்ரெண்ட் தாண்டி. அம்மா அவனுக்கு ஒன்று போடுறே. அவன் சொன்னதுக்கு என்னையா அடிக்கிற? ஏய் பாய் முரா
வாய் மூடு மூடு மூடு. இது ஏடா வெள்ளக்காரின்னு? ஹேய் இங்க பாருடா இங்க பாருடா. நீ பார்க்க சுமராதான் இருக்க சுமராதான் இருக்க. ஆனா ஒண்ணு பண்றடா ஒண்ணு பண்ற. இங்க இங்க அங்க என்னடா பண்ண? என்ன பண்றது தெரியுமா? என்னவோ பண்றடா. என்ன பண்ற ஹேமா? டிஸ்டர்ப பண்றடா பண்ணி. Do you know how I feel? ஏ feel ஆடி போலாம் நாளைக்கு வந்து ஆடி போ. கூட்டி போடி. How? ஏண்டா உனக்கு தெரியல? போலாம் பண்ணி. நாயே உனக்கு இதானோ அரபியர்க்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் மச்சான். மச்சான் அவ அரஞ்சது கூட ஓகே. ஆனா அரஞ்சதுக்கும் திட்டனதுக்கும் நடுவுல என்னவோ சொன்னா பாத்தியா மச்சான்? ஆமா மச்சான் அவ்வளோ போதையில நீ சுமாரா இருக்கன்னு கரெக்டா சொல்லிட்டா. டே அப்பா நீ தாண்டாப்பா அழகு குஞ்சு ஓகேவா? ஆ ஓகே. அது இல்லடா என்னவோ பண்றேன் ஏதோ பண்றேன் டிஸ்டர்ப் பண்றேன் அப்படி இப்படின்னு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீ அவளை டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரியுது. டே உனக்கு புரியாதடா. பச்சை புள்ள ரியாக்ஷன் கொடுக்குறையா? மச்சான் டெல்டா ஹீரோயின் கூட ஹீரோயின் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீ ஏன் போயிடணும்னு உனக்கே தெரியலடா மச்சான். போயிடு மச்சான். நானும் போக மாட்டேன்ப்பா. இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கு. நம்ம அப்படி போய் பேசுவோமா? அங்கே போனால் நீ பேச வாடா போகிறேன். சாரி நேற்று உன்னை அடிச்சிட்டேன். அடிச்சியா இல்லையே? ஓ அண்ணா நடுவில் ஏதோ சொன்னியே டிஸ்டர்பன்ஸ் இங்கே ஃபீல் ஹவ் யூ ஃபீல் அப்படின்னு சொன்னா இல்லையே? ஆ நான் சும்மா சொன்னேன். நீ அடிச்ச? நான் சீரியஸாக சொல்கிறேன் சொல்லலை. அப்போ நேற்று பேசுனது எதுவுமே கணக்கு இல்லையா? ஒத்துக்கலாம்ல. என்ன ஒத்துக்கணும்? சொன்னு என்ன சொன்னு? I used to play when I was a kid. எனக்கு விளையாடு. அடியே அடியே இளமை பிடிய
ராக பேச்சு ஓ ஓ காதுக்குள் மூச்சு ஓ ஓ கன்னத்தில் மொத்தம் ஓ ஓ முத்தத்தின் சத்தம் ஓ ஓ போதை நேரம் எதுவும் பேசாதே பெருமா வீணாலும் தயக்கம் காட்டாதே. என்னடா யோசனை வர? இல்லை, எப்பவுமே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எதுவும் மறைக்க மாட்டேன். ஹேமா லைஃப்பில் வந்ததுலேருந்து இல்லை, அரவிந்த் ஒரு மாதிரி இல்லாத மாதிரியா இருக்குடா. அவனை பார்த்து ஒரு ஒன் இயர் ஆன மாதிரி இல்லை, அவனும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி புரியுது நம்ம ஏதோ ஒன்று விட்டு பண்ணுறோன்னு. பட் ஆனால் மச்சான், ஊருக்கு போனவொன்னே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹேமாவை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறோம் மச்சான். ஒன் இயர்க்குள்ள ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு ஹேமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் மச்சான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, ஹேமா, நீ, அரவிந்த், எங்கள் அத்தை, கரெக்டாக இருக்கும்ல? என்ன மச்சான், இங்கே எப்படின்னு பார்க்குறியா? நீ காலேஜ் எக்ஸ்கர்ஷன் வரும்போது அதே காலேஜில் படிக்கிறேன்னா அதே எக்ஸ்கர்ஷன் வரக்கூடாதா மச்சான்? மச்சான், நான் சத்தியமாக உங்ககிட்ட எல்லாம் அங்கிருந்தே சொல்லு. பரவாயில்ல. ஏய், ஏன்டா பேசுகிற மச்சான்? எனக்கே உன் மேலே கோவமே இல்லை தெரியுமா? நீ அவ்வளோதான். டேய், ஓவராக பேசாத. வேணுனே அவனை ஹர்ட் பண்ணுன்னு எதுவும் சொல்லாது. நான் சீரியஸாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன் மச்சான். நான் சொல்கிறத கேளு. நான் ஒரு பொண்ணு தேவையில்ல, ஒரு தேவையில்ல. உனக்கு என்ன விட இவன் மச்சான் முக்கியம். இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் என்ட்டையும் சொல்லியிருப்பல்ல. நானும் இதே மாதிரி அவனை கூப்பிட்டு உன்னை கழட்டி விட்டு சுற்றி இருந்தால் உனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் ரெண்டு பேரும் தான் உலகன்னு இருந்தேன்ல, அதான் மச்சான் என் தப்பு. இனி எனக்கு நூறு உலகத்தை தேடிக்கிறேன். கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியா இல்லையாடா? அப்படியே நில்லுடா, அப்படியே நில்லு. இந்த முகம், இந்த முகம் இப்படி தலகுனிஞ்சு நிற்கிறத பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஊருக்கு வந்தோடனே வீட்டு பக்கம் வந்துடாத மச்சான், முஞ்சி நான் பார்க்கவே விரும்பல. கொஞ்சம் டைம்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணு. டு யூ லைக் இட்? நான் பாக்குறேன். கலந்து கேக்க கேக்க. நான் பயங்கர அப்செட்டா இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. அவங்களே தனியா விடுடா. ஓகே கம். ஐ காட் சம்திங் ஃபார் யூ. ஏ ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல. ஓகே, ஓபன் மை கிஃப்ட். இதுதான் நம்ம வாழப்போற வீடு. இது ஹால், we will hang out with all our friends. இது கிச்சன், we will come and hold me from behind. And this is our master bedroom where, you know or தெரியும் சொல்ல. இது பால்கனி, இது garden. Do you like it?
இதுல எங்க அப்பா அம்மா எங்க இருப்பாங்க? உங்க அப்பா அம்மா இப்ப இருக்கிற வீட்ல இருப்பாங்க? விளையாடாத. எங்க அப்பா அம்மா இங்க இல்லைன்னா இது எப்படி நம்ம வீடாகும் சொல்லு. எங்க அப்பா அம்மா ரூம் இதுல எது? தமிழ். இந்த பிளான் நான் சின்ன வயசுல இருந்து போட்டது. என் ஹஸ்பண்டோடு நான் எப்படிதான் இருக்கணுங்கிறது என் கனவு. சரி, அது உன் கனவாவே இருந்துட்டு போட்டோம். நான் உன் கனவுல ஒரே ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டுக்கிறேன். தோ இது என் பேரண்ட்ஸ் ரூம். சரியா போச்சு. தமிழ், நம்ம இந்த வீட்டில் இருப்போம். உங்க அப்பா அம்மா இப்ப இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. நம்ம எவ்ரி வீக்கெண்ட் போய் அவங்களோட இருப்போம். ஏய், வீக்கெண்ட் வீக்கெண்ட் போய் பார்த்துட்டு வரதுக்கு எங்க அப்பா அம்மா என்ன சினிமா தேட்டராடி? இப்போ எதுக்கு என் கூட சண்டை போடுறேன்? பின்னண்ண, எங்க அப்பாவுக்கு 56 வயசு ஆகுது, எங்க அம்மாக்கு 52 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க என்ன அனாதையா விட்டாங்களா? இப்ப நான் எப்படி அவங்கள அனாதையா விட முடியும்? நான் அவங்கள அனாதையா விட சொல்லல. நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன், அவங்க சொல்றத கேட்பேன், மதிப்பேன். பட் என் ஹஸ்பண்டோட எனக்கு இப்படி இருக்கணுங்கிறது ட்ரீம். நான் எப்படி எங்க அப்பா அம்மா விட்டு வருவேன்னு நினைச்ச? நான் வரல, நீயும் வா. வேணா, நீ உங்க அப்பா அம்மா கூட்டு வா, எல்லாம் ஒரே வீட்ல இருப்போம். என்ன கிண்டல் பண்றியா? Trying to be smart, is it? It just won't work. Same. It just won't work. அதென்ன அப்படி ஒரு சுயநலமா பேசுற நீ? சுயநலம் இப்ப எதுக்கு என்ன கெட்டவ மாதிரி ஃபேம் பண்ற? I just told you how I wanted to live. But for you, it's all about you. What about me? What about my dreams? ஏய், என்னடி லைஃப் ட்ரீம் என்ன பேசுற நீ? என்ன பண்ணுவ எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர சொல்ற எதுவும் எனக்கு வேணாம். நான் வேணாமா? சொல்லு, சொல்லுடா. நான் வேணாமா? வேணாம். நிம்மதியா? நான் போய் சாவறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்கள் ரெண்டு பேராலையும் ஒன்றும் சேரவே முடியல. அரவிந்தும் முன்ன மாதிரி எங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறத நிறுத்திட்டான். ஒரு வருஷம் எப்படி எப்படி இல்லாமல் ஓடி போயிடுச்சு. நல்லா இருக்கான்னு பாருங்க நீ. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. டேய், நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுடா. உங்களில் ஒருத்தருக்கு கல்யாணம்னா என்னால் நம்பவே முடியல. இல்லை அண்ணே, நல்ல இடம். அரவிந்தும் பிஸ்னஸில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பொண்ணையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எத்தனை நாள் தான் நானும் அவனும்னு இருக்கிறது. ஏன்பா அவங்க கூட பேசுறது இல்லையா? சண்டையா இன்னும்? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அவன்கிட்ட பேசுறேன், பேசிக்கிறேன். சரிப்பா. அம்மா, நான் கீழ இருக்கேன். ஓவரா பண்றான் மச்சான். நம்ம எத்தனை வாட்டி போய் பேசணும்? அப்படின்னு நீ பெரிய தப்புன்ட்ட. அவனுக்கு தெரியாம ஒரு பொண்ணு லவ் பண்ண, அவ்வளவுதானே? அரவிந்த் பிசினஸ் பண்றான், இப்ப கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போறான். நீ இன்னும் இந்த தடிமாடு கூட சுத்திக்கிட்டே இருக்க. அப்பா தான் ஆபீஸ்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்றாருல. செஞ்சா என்ன? உனக்கும் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது. ஆமா, எனக்கு கல்யாணம் தான் ஒரு கேடு. சரி, நான் வேலைக்கு போறேன். அப்பா சொல்லு. நிஜமாவா சொல்ற? ம், போற சொல்லு. டேய், இப்பவே சொல்றேன். அப்ப நானும் கூட வரட்டுமாடா? என்ன, நான் பார்க் ஆட போறேன். கூட கூட போறது. அம்மா, இன்விடேஷன் பாப்போம். ஆமா, அது அப்படியே பெரிய தாஜ்மஹால் போய் பாரு. ஹாய். ஹாய். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சத்தியமாக எனக்கு அருந்த் உன் கசன்னு தெரியாது. நம்ம பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லவ் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் சொன்னாங்க ஓகேன்னு சொன்னேன். இப்போ தான் அருந்த் உன் கசன்னு தெரியும். ஓ, ஐ ஹேட் டு டாக் டு யூ ஆஃப்டர் தட். ஏன்னா
நம்மெல்லாம் நாளைக்கு ஒரே ஃபேமிலி ஆக போகிறோம் பாரு. நமக்குள்ள எதுவும் அக்கோடா இருக்கக்கூடாதுல்ல? இல்லை, அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம ஓவர். வி ஹாவ் டு மூவ் ஆன். அட்லீஸ்ட் என் கசின் நல்லவன், நீ ஹாப்பியாக இருப்ப. தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அரவிந்த் அவன் அம்மா விட்டுட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டான்னா தனியா? இல்லை அதுக்காக தானே நம்ம பிரிஞ்சோம். அதான், அதனால நம்ம பிரியல தமிழ். எதுக்கு பிரிஞ்சோன்னே உனக்கு தெரியல. இட்ஸ் ஷேம். இட்ஸ் த வே யூ ட்ரீட்டட் மீ. நான் கிளம்புறேன். பாய். எனக்கே கஷ்டமாக இருக்கு மச்சான். சொன்னா கேளு, நம்ம வேற எங்கேயாவது பண்ணிக்கலாம்டா மச்சான். போயிடலாம்டா. அவ இனிமேல் என் லவ்வர் இல்லை, அரவிந்தோட ஒய்ஃபுங்கிற ஃபீலிங் எனக்கு மெல்ல மெல்ல பழக ஆரம்பிச்சது. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட சேர்ந்து அவர் ஆஃபீஸ்லேயே நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்லி எங்கள் அம்மா என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. வாழ்க்கையில் நமக்கு எது சரின்னு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எனக்கு யமுனா. எனக்கு கிடைச்ச வரம். காலெல்லாம் ஓகே ஓகே ஓகே. ஒரு மாதிரி அமைதியா இருக்குல்ல? நம்ம ஏதாச்சும் பேசணும் இல்லை? ஏன் பேசணும்னா, அரேஞ்ச் மேரேஜில் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். நான் பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்ன பிடிச்சதா? உன் தவிர ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சது பிடிச்சது. உங்களுக்கு இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ இதுக்கும் அதே அர்த்தம் தான். நீ ஏதாவது கேளு. சரி, நானே கேட்குறேன். உனக்கு ஹஸ்பண்ட்னா என்ன? ஐ மீன் ஹஸ்பண்டு எதுக்கு வேணும்? என் ஃபியூச்சரை ஷேர் பண்ணிக்க, என்னை நல்லா பார்த்துக்க, சேஃபாக ஃபீல் பண்ண, ஒரு செக்யூரிட்டி. உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு வைஃப் வேணும்? எனக்கா? எனக்கு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான். நானும் அவனும் ஒன்றா தான் ஹாலில் படுத்து தூங்குவோம். அவன் என்ன பண்ணுவான், என் மேலே கை போட்டு கை போட்டு தூங்குவான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எடுத்து எடுத்து விட்ருவேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடென்ட்ல செத்துறான்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நான் காலைல போகும்போது இருந்தான், வரும்போது உனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னால் நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்கப்புறம் நைட் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். நைட் எனக்கு கனவு வரும், கனவுல என் தம்பி வருவான். தம்பி வந்து பார்த்தியா, நான் உயிரோடு இருக்கும் போது மேலே கை போட்டுக்கவே விடலை. இப்போ நான் யார் மேலே கை போட்டுக்குவேன்னு கேட்பான். நான் பயங்கரமாக பயம் வந்துடும், பக்கு பக்குன்னு பயந்து எழுந்திருச்சுக்குவேன், பயங்கரமாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா மேலே கை போட்டுக்குவேன். ஒரு வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், டே இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் அம்மா மேலே கை போடுத்துங்க, போட பறா அப்படின்னு சொல்லி தனியாக ஹாலில் படுக்க வச்சாரு. நான் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன், மறுபடியும் கனவு வரும், பயத்தில் பட்டு பட்டுன்னு எழுந்திருச்சுக்குவேன்.
எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா மேலே கை போட்டு தூங்கணும், அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும். சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்க போட்டேன்ல. பசிக்குதா? சறுக்கு மரம் விளையாடிட்டு இருக்கா? என்னது சறுக்கு மரம் விளையாடலாம்? எங்க நம்ம பிள்ளைக்கு விவரம் விவரம் தெரியுமா தெரியாதா? ஒன்றாகும் நான் என்னோட நீ உன்னோட நான் ஒன்றாகும் நாள் என்னோட நீ உன்னோட நான் ஒன்றோட நாம் ஒன்றாகும் நாள் என்னோட நீ உன்னோட நான் ஒன்றாகும் நாள் ஏதாவது பேசு. சின்ன சின்ன ஆசை உள்ளத்தி கீத்திக்கி பேச, மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச, உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க, புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க, என்னோட நீ உன்னோட நான் ஒன்றோட நாம் ஒன்றாகும் நாள் என்னோட நீ உன்னோட நான் ஒன்றாகும் நாள் என்னோட நீ உன்னோட நான் ஒன்றோட நாம் ஒன்றாகும் நாள் என்னோட நீ உன்னோட நான் ஒன்றாகும் நாள் என்ன சொல்ல எது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாமல்
எப்பா தமிழ் சீக்கிரம் வாப்பா, டெய்லி உன்னால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ஆபீஸ் போணும். வரம்பா சீக்கிரம்பா. பேசாம இருக்க வருவா. தேவஸ்தல. ஹலோ. சரிங்க சார். எங்க எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்றேன். ஆ ஓகே சார், நான் கொண்டு வந்துறேன். எப்பா தமிழ் போய் ரிசைன் மட்டும் பண்ணிட்டு வந்துறேன். எப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஆபீஸ்க்கு வந்துறேன், நீ ஆட்டோல போயிடு. அப்புறம் எதுக்கு நான் வாவான்னு கத்துனா? அது வந்து ஒரு நாள் தான் ஆட்டோல போயேன்பா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டென்ஷனா வந்தாரு. என்ன ஏதுன்னு தெரியல. வரும்போது கொண்டாந்தல்ல, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாரு. நாங்க அவர் அந்த மாதிரி பார்த்ததே இல்ல. நான் கேட்டாலும் அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல. பா பா, ஷூ போட மறந்துட்டு பாரு. இந்தா போடு. ஏப்பா தமிழ், என்ன இப்பெல்லாம் நானு மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு? அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயம் மறப்பேன். என்ன பெரிய விஷயம்லாம் எதுவும் மறக்கிறது இல்லைல்ல. அப்படி இல்லை, ஒரு ஷூ மறந்ததுக்கு அப்படிலாம் நீ கேட்டுட்டுருக்க? இல்லை இல்லை, நம் ஆஃபீஸுக்கு போகிற வழியில் நம்ம அத்தையை போய் பார்த்துட்டு போகலாம். நீ போயிட்டு வாணா, இங்கே இருக்க. பிரச்சனை மாதிரி இருந்தது, ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒண்ணு இல்லப்பா, அது வேற மேட்டர். நீ நீ போ. சரி ஓகே சார். சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. அந்த தேவநாதன் அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. எங்க வச்ச? என்ன மறந்துட்டு எங்கயா வச்சுட்டு? எனக்கு மறதி எல்லாம் ஒண்ணு. நீ போப்பா, நீ போ. பொறுமையா தேடி நானும் பாக்குறேன். என்னப்பா ஃபைல் கிடைச்சா? அது தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போறேன். என்னங்க பையன் எங்க? அவனுக்கு நானமா பொறுப்பு? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு? என்ன அவனா சின்ன குழந்தைய? அவன் அவனுக்கு கல்யாணம் ஆகல. எல்லாம் பொறுப்பானவன் தான் வருவான். நீ ஃபைல பத்திரமா பத்திரமா பை ஞாபகமா எங்க வச்சிட போற பாத்து. அம்மா, அவங்க இன்னும் வரல. போன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. ஆபீஸ் நம்பர் அங்க எழுதி வச்சிருக்கேன், போய் போன் பண்ணு. போ. ஹலோ தமிழ் சார், இருக்காங்களா? கரெக்டா மேடம். ஓ கிளம்பிட்டாரா? ஆமா. சரி, தேங்க் யூ. ஒரு நாள் லேட்டா வரதுக்கு இந்த பொண்ணு எவ்வளவு பதட்டப்படுது பாருங்க. சாப்பிடுறீங்களா? என்ன வந்துச்சு அவருக்கு? மாமா அத்தை மேல பயங்கரமா கோச்சிக்கிட்டாங்க. அப்படியா? அது ஆபீஸ் ஒரு ஃபைல காணோம், நான் டென்ஷன் ஆகுது. போ. அண்ணா அப்பா உன்னை பார்த்து கத்துனாராமே? விடுறா, ஏதோ ஆஃபீஸில் டென்ஷன் பண்ணிருக்கு. ஆஃபீஸில் டென்ஷன்னா உன கத்துவார் அவரு? விடுறா, உனக்கு என்ன? நீ போ. உன் பொண்டாட்டி நீ ரொம்ப லேட்டாக வரேன் சொல்லி ரொம்ப பதறிட்டு இருந்தேன். போட்டண்ணா. ஏய் போ போ. ஆ போகிறாங்க போகிறாங்க. கழிவை கழிவை. ஆ மாமா.
போன வாரம் கூட வீட்டுக்கு வந்தாரு, பணத்தை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் எல்லாம் இல்லைம்மா, ஏதோ ஃபைலை எங்கேயோ மறந்து விட்டுட்டாரா, அவர் திருடிட்டார்னு சொல்றாங்க. என்னங்க? என்னம்மா? மயக்கமா வருது. மயக்கமா வருதுங்க. கொஞ்ச நேரம் படுத்துக்கோமா. சார் வாங்க. சாரி. உள்ள வாங்க. பரவாயில்ல, உங்ககிட்ட தனியாக பேசலாமா? ஃபைல் பற்றி உங்ககிட்ட ஏதாவது? இல்லை, எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை சார். ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்ப்பா, அவரை பற்றி தப்பாக பேசினா என்ன கழியிடும். பட் கேட்க வேண்டியது என் கடமை. ஏதாவது பேக்கு எடுத்துகிட்டு வந்தார்? பேகு? என்ன பேக் சார்? பணம், பணம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தார்? இல்லை சார, நீங்கள் அவர் ஃபைலை விற்று பணமாக்கிட்டாரான்னு கேட்குறீங்க இல்லையா? இல்லை, அப்படி இல்லைப்பா, கேட்டேன். அவர் இந்த ஃபைலை காண அடிச்சதுனால இந்த பென்ஷனு ப்ராவிடன்ட் ஃபண்ட்லாம் எதுவும் வராது. உன்னையும் வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தெரியும் சார். ரொம்ப சாரிப்பா, உனக்கு எதாவது உதவி வேணா என்கிட்ட கேளு. சரி சார, தேங்க்ஸ். பார்த்துக்க தமிழ். அம்மாவை பார்த்துக்கப்பா. படுத்துக்கல. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சூசைட் பண்ணிக்கிட்ட வீடுன்னு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்கம்மா. அதோட ஃபைலை திருடிட்டார் அது இதுன்னு நியூஸில் வேற வந்துச்சு. அக்கம் பக்கத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாங்கம்மா. அதனால நீங்கள் ஒரு வாரத்தில் வீடை காலி பண்ணிட்டீங்கன்னா? யோ, திடீர்னு காலி பண்ணால் நாங்கள் எங்கேயா போகிறது? வீட்டுக்கு ஒழுங்கா தானே வாடகை தரோம். இல்லப்பா, என்னால இனிமே இந்த வீட்டில் இருக்க முடியாதுப்பா. சரி, எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாங்க. என்னங்க எப்படி பண்ணிக்கிட்டாரு? பிரச்சனை என்னன்னு சொன்னாருங்களா? ஒண்ணுமே சொல்லலையே. அம்மா யமுனா, அது அண்ணனுக்குமா, அதை வச்சுட்டு போ, நான் மாப்பிள்ளைக்கு வேற போட்டு தரேன். நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாங்க. இன்னைக்கு முடியும் இல்லை. அப்பா இல்லை, இருந்த வீடு இல்லை, செஞ்ச வேலை இல்லை, எல்லாமே தலைகீழ மாறி இன்னைக்கு இங்க இருக்கோம். என்னங்க இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லைவா. தமிழ், யமுனா சாப்பிடல, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, போப்பா. ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு உனக்கு யாரும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இந்தா சாப்பிடு. என்னம்மா? இப்படியே இருந்தா எப்படிங்க? நாங்க ரெண்டு பேரும் உங்களை நம்பி தானே இருக்கோம். நான் ஏன் எங்க வீட்டுல கூட இருக்க வேண்டான்னு சொன்னா? நீ காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? நம்ம அங்க இருக்கும்போது யாராவது ஏதாவது உங்களை சொல்லிட்டாலும் இல்லை வேறு விதமாக நடந்துட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டாங்க. என் வீட்டில் எல்லாம் நல்லவங்க தான், எனக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் எனக்கு அதை விட உங்களை பிடிக்கும். எனக்கு பொறுக்க போகிற குழந்தைக்கு எல்லா சொந்தமும் வேணும். அதான் நான் உன்னை எதுவுமே கேட்கலையம்மா. அதுதான் கஷ்டமாக இருக்கு. எங்கள் அம்மா நெத்தியில் போட்டு இல்லை, நான் அப்பா ஆக போகிறேன், என்னால் சிரிக்கக்கூட முடியல. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ படுத்து தூங்க நல்ல இடம் கூட இல்லை. எங்க நீங்கள் அப்புறம்? என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலம்மா, தாங்க முடியல. ஜோடி நிலவே பாதி உயிரே சோகம் ஏனடா, தேம்பும் மனதே
காதை தாங்கும் மடியில் சாய்ந்து கொள்ளடா. காலம் கடந்து போகும், உந்தன் காயம் பழகி போகும். மண்ணில் விழுந்த பூவும் சிறு காற்றில் பறக்க கூடும். தாங்க பாரங்கள் காலம் தந்தவை, காண வேண்டும் ஆயிரம் கோடி புன்னகை. தாங்கிக் கொள் என் கண்மணி, சாய்ந்து கொள் என் தோளில் நீ. வானம் பூமி காற்றை தாங்கி வாழ்ந்து பார்க்கலாம். காதல் பழகி போகும், மண்ணில் விழுந்த பூவும் இன்று காற்றில் பறக்க கூடும். சார், எங்க அப்பா உங்க கூட தான் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாரு. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா கடைசியா இப்படி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரா? இல்லப்பா, எதுவுமே சொல்லேப்பா. இல்லை, அந்த ஃபைல் விஷயமா உங்ககிட்ட ஏதாவது? இல்லை தம்பி. என்னங்க குழந்தை நகர்ந்துங்க, தொட்டு பாருங்க. நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம லைஃப் எப்படி எப்படிலாம் அம்மா மாறிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி இல்லை எனக்கு தெரியும். ஆனால் நம்ம அடுத்து என்னன்னு யோசிக்கணும்ல. நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம இழந்துருக்கூடாதுல. எங்கள் அப்பா இப்படி ஏன் பண்ணிக்கிட்டாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நானும் என்னால் எவ்வளோ முடியுமோ விசாரித்து பார்த்துட்டேன். அவர் 25 வருஷமாக வேலை செஞ்ச ஆஃபீஸ் இந்த உலகம் அவர் திருடன்னு சொல்கிறத கேட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னால் ஒரு வாழ்க்கை வாழ முடியலம்மா. சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை என்னால் கவனிக்க முடியல. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா என்ன மன்னிச்சுக்கோ. இல்லை பரவாயில்லம்மா. பைத்தியமா உனக்கு? வயித்துல குழந்தையோட இப்படி ஓடி வர? என் மேல கூச்சிக்கிட்டு சாப்பாடு எடுக்காம வந்துட்டீங்க. அதான் உன் மேல எனக்கு கோச்சிக்கவே தெரியாது யமுனா. உன் மேல கோச்சிட்டு நான் எங்க போவேன்? நீங்க போனது பார்த்தா அப்படி தெரியல. என்னோட சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாமே நீதான் யமுனா. சரிப்பா. வீட்டில் விட்டுறேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் என் பொண்டாட்டி தான் நான் தூக்கிட்டு போகிறேன். தம்பி, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்ப்பா. நீங்கள் ஆஃபீஸில் வந்து கேட்கும்போது என்னால் சொல்ல முடியல, கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்கள் அப்பா ஃபைலை எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆஃபீஸர் ஏதோ கொடுத்தாருனோ, அதை எங்கேயோ மறதியில் வச்சுட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்க? இல்லை சாரு, பணம் எங்கே? பணமா? என்ன பணம்? இல்லைல்லப்பா, நான் ஏதோ வளர்றேன்.
இல்லை பணவனை ஏதோ சொன்னீங்க, நான் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்க ஆரம்பிச்சதும் அவர் மழுப்ப ஆரம்பிச்சிட்டார். எங்கள் ஆஃபீஸர் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளாரிட்டி கிடைக்கும். பெரிய பேக் எதுவும் பணம் பணம் ஏதாவது எடுத்துட்டு வந்தாரா? ஆ ஆ அப்புறம் சொல்லுப்பா. சார், நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பணம் ஏதாவது கொடுத்து வச்சுருந்தீங்களா சார்? அதை அவர் மறதியில் தொலைச்சிட்டாரா? சொல்லுங்கள் சார், நான் யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன் சார். தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். ம், 5 கோடி. 5 கோடியா? 5 கோடி. இதில் என்ன மாற்றி கட்ட வேண்டியது தானே. முடிச்சுடனே. ஹலோ, ஆ ராகவன் சார், சொல்லுங்கள் சார். கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? இப்போவா? ஆ இப்போ. உங்க வீட்டுக்கா சார்? ஒரு ஹாஃப் அன் அவர் வந்துட்டீங்களா சார்? எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். இந்த பேக்கை கொஞ்ச நாள் பத்திரமா வச்சிருக்கணும். சரிங்க சார். இந்த பேக்ல 5 CR இருக்கு, நான் கேட்கும்போது கொடுத்தா போதும் சார். 5 கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய பணம் என்கிட்ட போய். புரியுது, நீங்க நியாயமான ஆள், உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது. உங்களுக்கு இது செட் ஆகாது, ஆனால் நாளைக்கு எனக்கு சிபிஐ ரெய்டு வரதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் யாரையும் நம்ப முடியாது. அது வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா போதும். அதுக்கு இல்லை சார். ப்ளீஸ் ராகவன் சார், இந்த உதவியை நீங்கள் பண்ணலன்னா என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. என் மான மரியாதை எல்லாம் போயிடும். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடும். ப்ளீஸ் ராகவன். சரி சார். 6 மாதம் கழிச்சு திருப்பி கேட்டா பணம் எங்கே சார்? அது வந்து என்ன ராகவன்? பணம். பணம் எங்கே வச்சேன்னு தெரியல சார். என்னது எங்கே வச்சேன்னு தெரியலையா? இல்லை சார், அது இல்லை சார், எங்கேயோ வச்சு மறந்துட்டேன் சார் நான். ராகவன் சார், இந்த மாதிரி குண்டுசி பேனா பர்ஸு இப்படி மறந்துருக்கலாம், ஆனால் முழுசாக 5 கோடி ரூபா பணம் மறந்துருச்சுன்னா சார், அது எனக்கு ஒன்றுமே புரியல சார். எனக்கும் தான். நான் உங்ககிட்ட கொடுத்தது கருப்பணம், அதை நான் உங்ககிட்ட கொடுத்தேங்கிறதுக்கு சாட்சி இல்லை, அதை நீங்கள் இப்போ மறதியில் தொலைச்சிட்டேங்கிறதுக்கும் சாட்சி இல்லை இல்லையா? ஐயோ சார், அந்த பணம் எனக்கு வேணாம் சார், அதை எங்கே வச்சுட்டேன்னு தெரியலந்தான் சார் சொன்னேன். சரி, நீங்கள் போங்க சார். போங்க. பார்த்து ராகவன், அதிக பணம் ஆபத்தானது. இன்றைக்கி நல்லா யோசிங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆனால் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக பணத்தோடு வாங்க. நம்புகிற மாதிரியா இருக்கு சார்? எங்கள் அப்பா திருடலாம் மாட்டார் சார். அதனால தான் நான் கூப்பிட்டு கொடுத்தேன். அப்போ என் பணம் எங்க? அப்போ எங்கள் அப்பா தொலைச்சதா சொன்ன அந்த ஃபைலு சார், அந்த ஃபைலை காணும் சார். நல்லா தேடி பார்த்தேன் சார், இப்போ காணும் சார். நேற்று பணத்தை காணும்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஃபைலை காணும்னு சொல்கிறீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சார், சத்தியமாக என்னோடய லாக்கரில் தான் சார் வச்சுருந்தேன். அப்புறம் எங்கே போச்சு? ரொம்ப தொலைக்கிறீங்களே ராகவன். அந்த ஃபைலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? அந்த ஃபைல் கிடைக்கலன்னா உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். சார், நான் லாக்கரில் தான் சார் வச்சுருந்தேன். ராகவன், முதல்ல பணத்தை கண்டுபிடிங்க. பணம் கிடைச்சா ஃபைல் தானாக கிடைக்கும். ஃபைலை எடுத்து வச்சுக்கிட்டு அரெஸ்ட் ஆகிடுங்கன்னு மிரட்டினா பயந்து திருடின பணத்தை கொடுத்துருவார்னு நினச்சேன், ஆனால் அவர் இப்படி பண்ணிக்கு வரணும் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல பணத்தை கண்டுபிடி, ஃபைல் தானாக கிடைக்கும். உன் வேலையும் சேர்த்து நானே வாங்கி தரேன். இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு. எனக்கு எப்படி தெரியும் அவர் எங்கேயோ மறதியில் வச்சுட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ண என்ன அர்த்தம்? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற? டென்ஷன் ஆகாம என்ன? எங்க அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னார் தானே கேட்டேன். அவர் பிள்ளை நீ ஒன்ட்டே எதுவும் சொல்லணும்னு என்டா சொல்ல போறாரு. மச்சான், தப்பா எடுத்துக்கலன்னு ஒன்று சொல்றேன்,
உங்கள் அப்பாவுக்கு வேறு ஃபேமிலி மாதிரி ஏதாவது அவங்க பசங்க அவங்கள செட்டில் பண்ணணும்னு ஏதாவது தெரிலன்னா தெரிலன்னு சொல்லு. அதை விட்டு தேவையில்லாம பச வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் தான் அந்த ஃபைலை விற்று 50 கோடி ரூபா பணம் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு அந்த பையன் பணத்தோடு வந்து நின்னான்னா? அந்த பணம் என்னாச்சுன்னு என் மண்டையை உறுத்திக்கிட்டே இருக்கியா? ஒருவேளை அந்த பணத்தோடு அவன் வந்துட்டானா அப்போ பார்ப்போம். கேட்குறேன் தப்பா நினைக்காத. அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பணம் பற்றி கேட்டார், இன்னைக்கு தமிழோ வந்து கேட்குறாரு. என்ன நடக்குது அருவன், நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இதில் இன்வால்வ்டா? நானே கடுப்பில் இருக்கேன். சாம்போ தனியாக விடு. என்ன கடுப்பு உனக்கு? தனியாக விடுன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் என்கிட்ட சொல்ல முடியாது? முடியாதுன்னா முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேட்குறேன். அப்படி என்ன சொல்ல முடியாத விஷயம்? ஏதோ இருக்கிறதுனால தான் நான் மறைக்கிறேன். ஆமாண்டி, ஒன்ட்டெலாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் போய் அப்படியே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை சொல்லுவேன். ஒன்ட்டெலாம் இது சொல்லணும். எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? ஏய் நடிக்காதரி, தமிழும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏய் பார்த்தண்டி, எல்லாத்தையும் பார்த்தேன். அவன் நான் அவாய்ட் பண்ணிட்டுவன் பின்னாடி சுற்றுறத பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஒன்றை பார்த்தேன், நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தேன். லைஃப்பில் எல்லாமே என்னை விட அவனுக்கு ஏன் பெட்டராக கிடைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் நான் அவங்க நடுவில் வரலப்பா, நீங்களாக தான் பிரிஞ்சிங்க. அப்புறம் நான் அவனை எடுத்து கூடாதுன்னு நினச்சேன். அதான் எங்கள் அம்மாட்ட ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் வீட்டில் போய் பேச சொன்னேன். இப்போது நீ எந்த ஏன் அவனை இவ்வளோ ஹேட் பண்ணுறேன்? அப்போ அவங்க அப்பா பணம் நான் தாண்டி எடுத்தேன். அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணும் அதுக்கு? டேய் இதில் 5 கோடி ரூபா பணம் இருக்கு. 5 கோடியா? என்னமாமா ஏது இந்த பணம்? இது என் ஆஃபீஸர் தப்பான வழியில் சம்பாரிச்ச பணமா? யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாளைக்கு அவர் வீட்டுக்கு ரைடு வர போகிறாங்களா, அதனால இந்த பணத்தை எங்கிட்ட கொடுத்து பத்திரமா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோன்னு சொன்னார். மாமா ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகுது மாமா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. சரி இதையே இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க? நான் இருக்கிறதோ குவார்ட்டர்ஸில், அங்கே இதை எடுத்துகிட்டு போக முடியுமா? அது இல்லாமல் போன வாரம் தான் பக்கத்து வீட்டில் நகை திருடு போயிடுச்சு, அதனால தான் சேஃபாக இருக்கட்டு போய் இங்கே கொண்டு வந்தேன். ஆஃபீஸர் கேட்ட உடனே நான் உங்கள்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிறேன், போய் பத்திரமா எடுத்து போய் உள்ளவை. ஓகே மாமா, ஆனால் அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. கருப்பு பணம் ரைட்னா அம்மா பயந்துரும். நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீயும் தமிழ் கிட்ட உங்கள் அத்தை கிட்டலாம் எதுவும் சொல்லாது. 1008 கேள்வி கேட்பாங்க. அதுவும் இந்த தமிழ் இருக்கானே. பிசினஸ்ல யூஸ் பண்ணிட்டு பணத்தை நான் திருப்பி கொடுத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவர் வந்து பணத்தை திருப்பி கேட்பான்னு எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட கொடுத்தேன் பணம், அதை அந்த ஆபீசர் திருப்பி எடுத்துட்டு வர சொல்றாரு. போய் எடுத்துட்டு வா. போ. என்ன சொல்ற மாமா, இந்த பணம்? ஏய் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஆபீசர் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தேன் ஒரு பிளாக் பேக். அதான் போ, போய் எடுத்துட்டு வா. மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா. என் கல்யாணத்து அன்னைக்கு இல்ல மாமா, அந்த மாதிரி எந்த பேக்குமே என்கிட்ட நீங்கள் கொடுக்கலாமாம்மா. விளையாடாதரா, போடா போய் எடுத்துகிட்டு வா. மாமா நான் சீரியஸாக தான் மாமா சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் என்கிட்ட கொடுக்கல. டேய் எதில் விளையாடுறதுன்னு இல்லை, போடா. என்னாச்சுண்ணே? இல்லைம்மா, என் ஆஃபீஸர் என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுக்க சொன்னார், அதை நான் இவங்கிட்ட கொண்டாந்து கொடுத்து பத்திரமா வச்சுக்கிடான்னு சொன்னேன். இப்போ கேட்டால் பணமே கொடுக்கலன்றா, எதில் விளையாடுறதுன்னு ஒரு விவசாய வேணாம். டேய் என்னடா கொண்டு வந்து கொடுப்போ. மா அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. கொடுத்துருந்தா நான் ஏமா இல்லைன்னு சொல்ல போகிறேன். மாமா நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டு வளர்ற. டேய் யார பார்த்து மறந்துட்டு வளர்றங்கற? அடி மாமா அடி. எனக்கு அப்பா இல்லைங்கறனால தானே யார வேணாலும் வீட்டுக்குள்ள வந்து அடிக்கலாம் ஆயிடுச்சு. என்னண்ணே கையெல்லாம் ஓங்குற, அவன் தான் இல்லைங்கறான்ல. என் புள்ள போய் சொல்ல மாட்டான். மாமா நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. உனக்கு கொஞ்ச நாளாவே மறதி ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருந்துச்சு. நானும் தமிழ்கிட்ட சொன்னேன், டாக்டர்கிட்ட காட்ட சொல்லி. இப்போ பாரு. நல்லா யோசிச்சு தான்ப்பா சொல்கிறேன். நான் பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன். இல்லை இல்லை மாமா, நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்ட. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தேன். ஆனால் அடுத்த நாள் தமிழோட வந்து நின்னாரு. தமிழுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அவர் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல போல. டேய் அரவிந்த் ப்ளீஸ்ரா, எடுத்திருந்தா கொடுத்துட்றா, வேற எதுக்காகவும் இல்லைடா. எனக்கு நானே பைத்தியமாயிட்டணும்னு பயம் பயமா இருக்கா. ஏன் மாமா இப்படி பண்ற? இல்லாத பணத்தை நான் எப்படி கொடுப்பேன்? செத்துட்டானுக்கு ஒரு நாள் பணத்தை வெளியெடுக்காம இருந்தேன். இப்பதான் பிசினஸ்ல இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளயும் வந்து கேட்டு போறான். இவனுங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? மனுஷனே இல்ல. போடி, அவனா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா? எவனோ ஒருத்தனோட திட்டு காசு தானே?
Chee, I'm ashamed of you. Hey, engedi pora. Ennadi unak? Leave my hand. Yamuna. எப்படி இருக்கீங்க? அப்படியே போது. வீட்டில எல்லாம் இருக்காங்க. தமிழ் அவருக்கு என்ன? அப்படியேதான் இருக்கார். காலையில கடைக்கு வேலைக்கு போவார், நைட்டு தான் வருவார். எங்க அத்தை அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில இருப்பாங்க. முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை. அந்த சந்தோஷம், சிரிப்பு. அப்பாக்கு என்ன ஆச்சு, அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு குழம்பி குழம்பி. மத்த எல்லாம் கூட பரவாயில்ல, எப்பவுமே அவருக்குள்ள துரு துருன்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனை காணும். எங்ககிட்ட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள குமரி குமரி. அவர் யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? கோட்ட மாதிரி நீ தழுதாரு. அவர் எதுக்கு கண்ணு கசக்கணும்? ஏதோ பைத்தியம் மாதிரி என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களையும் வாழ வச்சிட்டேன். இல்ல அது இல்ல இல்ல, நான் அப்படி பேசக்கூடாது. சாரி. இல்ல நான் சொல்றது கேளுங்க. தமிழ் தமிழ் அப்பா செத்ததுக்கு அரவிந்தா காரணம். தமிழ் அப்பா கொடுத்த பணத்தை அரவிந்தா வச்சிட்டு இருக்கோம். அவனை விட்டுடாத தமிழ், அவனை விட்டுடாத. நானே வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். பணம் இங்கே இல்லை.
அரவிந்த் ஏதோ எடுத்து லீஸ்க்கு எடுக்கணும்னு இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்தா. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஹலோ சார். ம், சொல்லுங்க. அரவிந்த் உங்களை பார்க்க சொன்னாரு. அதான் நாளைக்கு டீலை க்ளோஸ் பண்ண போறோமே. அப்புறம் என்ன டீலை க்ளோஸ் பண்ண போறோம், இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரெக்டாக பேசிட்டு வர சொன்னாரு. ஐயே, எத்தனை தடவை சொல்றது? மொத்தம் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், மாசம் 5 லிருந்து 10 லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ். பக்கத்தில் ஐடி கால் சென்டர் டெவலப் ஆகிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. நீங்க மொத்தமா பிளாக்ல தரதுனால தான் உங்களுக்கு முடிக்கிறேன். டீல்லாம் ஓகே சார், அந்த டீல் பேசுற இடம் தான். இதை பாருப்பா, நான் எல்லா டீலும் ஸ்வேதா பார்க் ஃபேமிலி ரூம்ல தான் முடிக்கிறது. காலையில 7 மணிக்கு அங்கே வந்துருங்க. ஸ்வேதா பார்க். ஆ ஓகே சார், ஆனால் டைம் தான் 7 மணி, வேணா ஒரு 9 மணிக்கு வச்சுக்கோமா? அதுதான் எங்களுக்கு நல்ல நேரம். சரி ஓகே, அப்போ நான் வரேன் சார். கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கேன் மச்சான், வா. உக்கார். வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேணும் மச்சான், நீங்கள் வரக்கூடாது, உன் கையில் இந்த பணம் இருக்கக்கூடாதுன்னு. எப்படிரா மனசு வந்துச்சு? எங்கள் அப்பா செத்துட்டாரு, அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே இருக்கியே. எங்கள் அம்மா உன்னையும் புள்ளமாக எதனடா வளர்த்தாங்க? ஏ, உங்கள் அப்பா சூசைட் பண்ணிப்பாருன்னா எதிர்பார்க்கல சரியா? ஆனால் எனக்கு இப்போ இந்த பணம் ரொம்ப முக்கியம். வேணா நம்ம இந்த பணத்தை ஆளுக்கு பதியாக பிரிச்சுக்கலாம். பங்கு போடுறியாடா பணத்தை? எங்கள் அப்பாவுக்கு சின்ன வீடு இருக்குன்னு சொன்னவன் தானே நீ? நீ ரொம்ப நல்லவன்டா. வேணா வேணா, நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு நஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அப்பா நைட்டெல்லாம் உட்காந்து புலம்பு வர்றா. எப்படிரா மனசு வந்துச்சு? நீ யாரத்தம் தானடா. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே மீதி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. 24 மணி நேரத்துக்கு மேலே 1 நிமிஷம் ஆச்சு. ஹேமா! ஹேமா! ஏய் ஹேமா! எல்லாத்தையும் நேரம் அவங்கிட்ட போய் நீ தானே போட்டு கொடுத்த? நீ அடிச்சு அதை வாங்கிட்டு இருக்க பொண்ணு நான் இல்ல, திரும்பி விழும். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஹஸ்பண்டுக்கு லாயலா இல்லாத நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. முதல்ல நீ ஆம்பளையான்னு பாரு, அப்புறம் நான் பொண்ணா இல்லையான்னு யோசிப்போம். என்னை விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல, சொல்றீ? உனக்கு என்ன விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல? இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா உனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பரவாயில்லையா? பாக்கி பணத்தை அசிங்கப்படாம நீயே போய் கொடுத்துடு, எச்சத்தனமா பண்ணாத. என்ன பார்க்க தானே வந்தீங்க?
நீயே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் மாதிரி பேசுற. பாத்து மச்சான், பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாவும் ஆக்கும். ஜாகிரத. ஹலோ, நான் யாரே என்னன்னு உங்க வீட்டுக்கு ரைடு வருது. என்னது ரைடுப்பா? ரைடா? தேவனாத ஃபைல் விஷயம். இந்த வீட்ல எப்படி சார் அந்த ஃபைல் இருக்கும்? எனக்கு தகவல் கிடைச்சது பாத்துக்கப்பா. என்னங்க? நம்ம வீட்டுக்கு அந்த ஃபைல தேடி வராங்களா? எப்படி? எங்க பணம்? அண்டி அம்மா ஈவினிங்கா வீட்டுக்கு வராங்க. சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? நாங்களே நொந்து போயிருக்கோம், ஏன் சார் இப்படி பண்றீங்க? சாரி ஃபார் த ட்ரபிள். ஹலோ. என்ன மச்சான், நான் அனுப்பினாலுங்க ரைடு வந்திருப்பாங்களே. தெரியும்டா, இது உன் வேலையா தான் இருக்குன்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மச்சி. ஓ, பணத்தை குமரன்ட்டு கொடுத்து வீட்டில் வைக்க சொல்லியிருக்கியா? அநேகமா நீ குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே சொன்னலடா, நான் அவன்கிட்ட இருந்து அந்த ஒரு கோடி எடுத்துருவேன். பணம் கூட தகுதி பார்த்து தான் மச்சான் தங்கும். உன் ஃபேமிலிக்கே அந்த தகுதி இல்லை. நீ போய் இந்த ஹீரோ வேலைலாம் விட்டுட்டு உன் குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பார். வாழ்க்கையில் எப்போவுமே ஒருத்தன் ஜெயிக்க பிறந்திருப்பான்டா, அவன்கிட்ட ஒருத்தன் தோக்க பிறந்திருப்பான். நான் ஜெயிக்க பிறந்தவன்டா, நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்த மச்சான், பணத்தை காப்பாற்ற முடியல. சாரிடா. அண்ணா, நான் தமிழ் பேசுகிறேன். சொல்லுப்பா. அண்ணா, எனக்கு ஒரு நம்பரோட லாஸ்ட்டு 15 நாளோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வேணும், கிடைக்குமாண்ணே? தம்பி, நம்ம இருக்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணுறோம். 15 நிமிஷத்தில் ட்ரேஸ் பண்ணிடலாம், வந்துடுங்க. மச்சான், லாஸ்ட் 15 டேஸாக அவனோட நம்பர் சுவிச் ஆஃபில் தான் இருக்கு. அவன் ஆன் பண்ணப்போ அடிக்கடி பேசினது இந்த நம்பர்ஸ் தான். 23 ஃப்ளாட்டோட இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு போச்சு, பாக்கி 23 ஃப்ளாட்டோட டீடைல்ஸ் எடுத்துருவாங்க. யோ, என்னையா நீ? எப்படி நம்ம பேசிட்டீங்க மற்றவங்களுக்கு தெரியுது? நான் ஏன் சொல்ல போகிறேன், நீ அனுப்புறதா ஒரு ஆள் வந்தான், ஃபுல் டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு 7 மணி 9 மணியாக மாற்றிட்டு போ. யார் வந்து கேட்டாலும் சொல்லிடுவியா எல்லாத்தையும்? இது ஏமா நம்பரா? இது அவங்க அம்மா நம்பரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணு. என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ண மாட்டியா? ஜென் பில்டர்ஸ். இது அந்த பில்டர் நம்பர் மச்சான், ஜென் பில்டர்ஸ். சரி விடு, இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, நம்மடியில் இருக்கா இல்லையா? அந்த இடம்லாம் எப்போ போச்சு? இது சரியான ஆளானு தெரியல, இந்த பணம் சரியான பணமானு தெரியல. ஏவா வேணா வர்றான் போறான், எனக்கு உங்ககூட டீலிங்கே வேண்டாப்பா. இந்த நம்பருக்கு அடிக்கடி பண்ணியிருக்கேன்டா. ஹலோ. ஹலோ, யாருங்க சார்? அந்த அந்த பணம் மேட்ரு. எந்த பணம்? அதான் சார், அந்த பிஸ்னஸ்க்கு அந்த பணம். ஹலோ, என்ன பிஸ்னஸ்ங்க சார்? அந்த பணம் சார், பணம் மேட்ரு. யார் நீங்க சார்? எனக்கு காண்டாக்ட் கொடுத்து தான் சார் ஃபோன் பண்றாங்க. எனக்கு காண்டாக்ட் கொடுத்தாங்க சார். யார் கொடுத்தா? உங்க பேர் என்ன? அதான் அந்த இவரு. ஹலோ, ராங் நம்பர் போன வைங்க மச்சான். இந்த நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்டா. என்னம்மா ஹேமா டார்லிங், என்ன பண்றீங்க? புருஷனை எப்படி காலி பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுறீங்களா? ம், எப்படி அவன்கிட்டருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவானா? இதோ பார், அவன் என்கிட்டருந்து எடுத்துகிட்டு போன பணம். உன் முன்னாள் காதலாம் அசிங்கப்படுறத நீ பார்க்க முடியலையே. கேட்குறியா? ஆ,
அவன் நொந்து நூலாய் அழுவறது நீ கேக்குறியா? ஹலோ, என்னப்பா தமிழ் குடும்பமா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? உன்னால பாவம் அவங்க இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்களோ. பேசு மச்சான், பேசு. உன் காதலி ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு இருக்கா மச்சான்? போன வைடா, உன் வைஃப் முன்னாடி அசிங்கமாயிடும். என்ன அசிங்கப்படுத்த போறியா? எப்படி கண்ணா மச்சான், மறுபடியும் சொல்றேன், போன வை, தேவையில்லாம உன் வைஃப் முன்னாடி அசிங்கப்படாத. ஏய், நீ அசிங்கப்படுத்துறா, நான் பார்க்கணும். நான் சொன்னது சொன்னதுதான். நான் ஜெயிக்க பிறந்தவன், நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன் மச்சான். உனக்கு அமிர்தாசன்கிற பேர் ஞாபகம் இருக்கு? எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. மா, எங்க அமிர்தாசன். நீங்க? நான் விட்ட போன்ல பேசியிருக்கேன், ஒரு விஷயமா அவரை பார்க்கணும். யார் நீங்க சார்? என் ஃப்ரெண்டு ஒருத்தரை காணும். அவர் காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா அவர் பேசினவர்கிட்டலாம் விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்படியா? அவர் பேரு? அவர் பேர் தமிழ். தமிழ்ங்கிற பேர்ல எனக்கு யாரையும் தெரியாதே. அப்படிங்களா? உங்க பேர் தான் சொன்னாங்க. ஐயோ, போன்ல பேலன்ஸ் இல்ல. போன் கொடுத்தீங்கன்னா அவர் போன் பண்ணிட்டு. தேங்க்யூ. சார், ஆக்சுவலாக நான் பேரை மாற்றி சொல்லிட்டேன். அவர் பேர் அரவிந்த். ஹலோ, இதை பாருங்க, அரவிந்த் என் ஃப்ரெண்டு தான், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புங்க. ஏய் அப்பா, நம்மளை இந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, வா வேற எங்கேயாச்சும் போய் வந்துக்கலாம். ஏய் வா வா, அங்கே போய் வந்துக்கலாம். சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? பணம் கூட தகுதி பார்த்துதான் கூட இருக்கும், உன் குடும்பத்துக்கே அது இல்லையா? நீ என் குடும்பம் தானே மச்சா, அதான் பணம் கையை விட்டு போயிருச்சா? நான் உன்கிட்ட தோக்க போறேனா மச்சா? தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தோக்கலாம், ஃப்ரெஞ்சு தோக்கலாம், கொரியன் தோக்கலாம், ஜாப்பனீஸ் தோக்கலாம், சைனீஸ் தோக்கலாம், இட்டாலியன் தோக்கலாம், ஸ்பானிஷ் தோக்கலாம், ஜெர்மன் தோக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தோக்கவே முடியாதுரா. என்ன, 4 கோடி போச்சா? 4 கோடியை விட்டுட்டு 1 கோடி எடுத்துட்டு வந்ததுக்கா இவ்வளோ வந்தா? என் பழைய காதலன் வாய்ஸ் என்னவோ கணீர்னதா இருக்கு. உன் வாய்ஸ் தான் காணும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு மேல், உயிருக்கு மேல். இப்போ எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் விலக அப்பெல்லாம் நாளைக்கு? சரி, குழந்தைகிட்ட இப்போ என்ன பேசினாலும் குழந்தைக்கு கேட்கும், ஏதாவது பேசுங்க. சொந்தக்காரங்க யாரையும் நம்பாதடா. இப்படி தான் பேசுவாங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன்.
நான் இப்ப கிளம்புறேன் ஆண்டி. வர யமுனா? ஏமா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, தங்கிட்டு காலையில போயேன். இல்ல ஆண்டி பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். சரி சரி, உனக்கு இங்க அவ்வளவு வசதி இருக்காது, பரவாயில்ல. ஐயோ அப்படிலாம் இல்ல ஆண்டி, இறேன் நம்மள கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்ல. சரி இருக்க. ஏய் என்னம்மா இங்க வந்து படுத்துட்டா, இங்க கொசு கடிக்குமா? உங்க கர்ல்ஃப்ரெண்ட் உள்ள கம்ஃபர்ட்டபிளா தான் படுத்துறகா, கவலைப்படாதீங்க. சீ அப்பலாம் ஒண்ணு இல்ல. பார்த்தேன் பார்த்தேன், நீங்க பார்த்து பார்த்து அவளோட பெட் ரெடி பண்ணுது. அது வீட்டு கெஸ்ட் வந்தா பாத்துக்கணும்லமா. என்ன பாருங்க, நல்லா பாருங்க. உங்க மனசுல அவ மேல கொஞ்சோண்டு லவ் இல்ல? சே பைத்தியம் மாதிரி பேசாத. இல்லன்னு சொல்லி நான் உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்றேன். போதும் போதும். ஐ லவ் யூ டி. ஐயோ அப்பாபா, ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். நான் இன்னும் வாயில இருந்து அது கூட கேட்கவே இல்லையே. லவ் யூ லவ் யூ. அடேங்கப்பா என்ன ரொமான்ஸ். இப்படி ஒரு பொழப்பு தேவையா? பூட்டின ரூம்குள்ள பைத்திய மாதிரி உனக்கு நீயே தனியா பேசிட்டு இருக்க. நாங்க ஏன் இன்னும் உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கோம் தெரியுமா? அவங்களுக்கு நீதான் அவங்க அண்ணன் கொன்னு தெரிஞ்சா. பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். என்னமச்சான், எது நிஜம் எது பொய்னே புரியலையா? எல்லாரும் உன பைத்தியம் பைத்தியம்னு சொல்றாங்களா? தனியா பேசிட்டு இருக்கியாமே, நீ ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டா பாக்குறது நல்லது ஏண்டாடி பண்ற? நம்ம எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நிம்மதியா இருந்தோம்டா. அப்ப நம்ம கிட்ட என்னடா பணம் இருந்துச்சு?
உனக்கு நான் இருந்தா எனக்கு நீ இருந்த நமக்கு எல்லாரும் இருந்தாங்கடா இப்போ உனக்கு யாரா இருக்கா எங்க எல்லாரையும் விட அப்படின்னடா உனக்கு பணம் பெருசு உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு நான் வசதியா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இல்லை மச்சான் அந்த ஆபீசர் கிட்ட அந்த பணத்தை நான் கொடுத்துட்டு எங்க அப்பா திருடம் இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் அவ்வளவுதான் அண்ணா நீ நிம்மதி வாழ்ந்து பைத்தியம் பிடிச்சி நாசமா போய் தான் அது நடக்கணும்னா தேவையில்ல மச்சான் அதனால எங்க அப்பா உயிரினா திரும்பி வந்துருப்போது நான் பாக்கி பணத்தையும் கொண்டு வந்து உன்ட்டே கொடுத்துட்றேன் மச்சான் நீயே வச்சுக்க வரண்டா மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு அருகதில்லடா என்ன மன்னிச்சிரு எல்லாமே கரெக்ட் மாதிரி இருந்துச்சுடா ஆனா எல்லாமே தப்பாயிருச்சு தப்பு பண்ணிட்டேன் மச்சான் சாரிடா உங்களோட 5 கோடி ரூபாய் பணமும் இப்ப என்கிட்ட இருக்கு சார் நாளைக்கு காலையில தொலைஞ்சு போன ஃபைல் கிடைச்சிருச்சுன்னு நீங்களே சொல்லுங்க என் வேலையும் திருப்பி கொடுத்துருங்க சார் சாயங்காலமா நானே பணத்தை கொண்டு வீட்டில் கொடுத்துறேன் சார் ஒண்ணு இல்லை நம்ம ஒரு டீல் பண்ணிப்போம் இந்த 5 கோடி நீயே வச்சுக்க ஏன்னா இந்த ஃபைலை வச்சு ஒரு 50 கோடி ரூபா நான் பார்த்துட்டேன் ஸோ என்னால் அந்த ஃபைலை திருப்பி கொண்டு வர முடியாது அதனால் உன் வேலையும் என்னால் திருப்பி தர முடியாது அதுக்கு பதிலாக இந்த 5 கோடி நீயே வச்சுக்க நீயும் செட்டில் ஆன மாதிரியாகவும் எனக்கும் இந்த பிரச்சனை முழுசாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் என்னப்பா யோசிக்கிற நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் 1 கோடி கூட பார்க்க முடியாது இதை விட அதிர்ஷ்டம் அடிக்கவே முடியாது அப்புறம் எதுக்கு சார் பணத்தை எடுக்க வீட்டுக்கு ஆரம்பிச்சிங்க இந்த மாதிரி 5 கோடியோட நீ முன்னெடுத்து நிற்க கூட வேண்டாம் வந்து நின்று அப்புறம் அந்த ஃபைலுக்கு நான் அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்குமே என்ன சொல்ற நீயும் கஷ்டப்படாமல் செட்டில் ஆன மாதிரி இருக்கும் எனக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி இருக்கும் எங்கள் அப்பா உயிருக்கு 5 கோடி ரூபா விலை பேசுகிறீங்களா சார் பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் இருந்துட மாட்டாங்க சார் ஏன் இருக்க மாட்டாங்க பணத்துக்கு மேலே வேற என்ன யாருக்கு நாளைக்கு காலையில் ஃபைல் திரும்பி வரணும் என் வேலையும் திரும்பி வரணும் இல்லைன்னா ஏ இல்லைன்னா என்னடா பண்ணுவேன் உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது நான் நினச்சா உன்னை மொத்தமாக அழிச்சிடுவேன் தமிழில் யாராலையும் அழிக்க முடியாது சார் முடிஞ்சதை பார்த்து இவன் 5 கோடி ரூபா பணத்தை வேணாங்கிறான் இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க இவனுக்கெல்லாம் வன்முறை தான் சரியாக வரும் ஹலோ வரமா ஏய் 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 ஏ
ஹலோ நான் சொன்ன டீலை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் சார். தப்பு பண்ணிட்டீங்க தம்பி. உன்னை நேத்தே விட்டுறக்கூடாது. எப்படி எஸ்கேப் ஆகிட்டேன்? என்னோடய அடுத்த மூவில் நீ தப்பிக்கவே முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன் சார், இங்கேயே தான் இருப்பேன். நீங்கள் தான் உள்ளே போக போகிறீங்க. என்ன உள்ள அனுப்புற அளவுக்கு உன்ட்ட என்னடா இருக்கு சார்? அப்படியே கொஞ்சம் உங்க டிவி ஆன் பண்ணி நியூஸ் வைங்க. ஆமா சார், நடந்தது அப்படியே சொல்றேன். ஏன்னா என் மனசாட்சி என்ன கொள்ளுது, என்னோட சீனியர் ஆபீசர் மிஸ்டர் பிரகாஷ்குமார் தேவநாத ஃபைல திருடின பழிய அவரோட அப்பாவி அசிஸ்டன்ட் மிஸ்டர் விஜயராகவன் மேல போட்டுட்டார். திருட்டு பழிய தாங்க முடியாம அவர் சூசைட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டார். அது இவருக்கு வசதியா போயிடுச்சு. எப்படி நம்புறதுன்னா எல்லாத்துக்கும் தோண போனது நான் தம்மா, நான் தான் ஐ விட்னஸ். எப்படி அவர் என் பக்கம் இழுத்தன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாமே பணம் தான் சார். நீங்கள் சொல்லி கொடுத்த விளையாட்டு தான். உங்கள் 5 கோடி ரூபாய் பணத்தை அவருக்கு லஞ்சமாக கொடுத்து உண்மையை ஒத்துக்க வச்சேன். உங்கள் பணம் உங்களுக்கே யமனாக வந்துருச்சு பார்த்தீங்களா? அதிக பணம் ஆபத்தானது சார். குட் பை. சாப்பாடு மறந்துட்டீங்க. தேங்க்ஸ். ஹலோ. என்னம்மா தூக்கிட்டு போய் விட மாட்டீங்களா? அப்போ ஏதோ நீ ப்ரெக்னெண்டாக இருந்தால் தூக்கிட்டு போய் விட்டேன். இப்போ தூக்கிட்டு போனால் பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? நீ நடந்து போயிடு. வேணும்னா சாப்பாடு விட்டுட்டு போனீங்க. உங்க கையில் தானே டிஃபன் பாக்ஸ் இருக்கு, கொடுக்க வேண்டியதானே? இந்த இட்லி கடை காரப்பாட்டி நம்மளை கேவலமா நினைக்க மாட்டாங்க. அதுக்காக அந்த அம்மாவையா தூக்கிட்டு போக முடியும்? கை கோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுதே. சொல்லாத என்